Hello friends, welcome to our U and V Cooking. Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல chicken வச்சு ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் தாங்க நம்ம செய்ய போறோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா தந்தூரி chicken தாங்க. நான்வெஜ்னாலே பொதுவா எல்லாருக்குமே ஸ்பெஷல். அதுவும் chicken வச்சு எந்த ரெசிபி செஞ்சாலுமே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா நம்ம ஹோட்டல் அதே மாதிரி எங்க வெளியில போனாலுமே நம்ம வந்து லைக் பண்ணி சாப்பிறதுன்னு பாத்தீங்கன்னா தந்தூரி ஐட்டம் தாங்க. அந்த தந்தூரியை நம்ம வீட்லயே எப்படி ரெடி பண்ணலாம்னு பார்க்கலாம். வாங்க फ्रेंड्स, அதுக்கு தேவையான பொருட்கள் Tandoori chicken சேர்த்துக்கு first பாத்தீங்கன்னா 2 leg piece சேர்த்திருக்காங்க. இதோட weight பாத்தீங்கன்னா 3/4 கிலோங்க. நம்ம கடையில வாங்கும்போதே நல்லா இந்த அளவுக்கு நல்லா கீரல் போட்டு வாங்கிக்கலாம். அப்பதான் நம்ம சேக்கற மசாலா வந்து chicken குள்ள நல்லா சூந்து நம்ம வந்து சுட்டு எடுக்கும்போது நல்லா டேஸ்டா இருக்கும்ங்க. நெக்ஸ்ட் ஒரு பவுல்ல 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் 1 டீஸ்பூன் வந்து ஜீரகத்தூள் 1 teaspoon garam masala 1 teaspoon வந்து மஞ்சத்தூள் 2 teaspoon வந்து kashmir melagai தூள் 2 tablespoon வந்து மிளகாய் தூள் இஞ்சி பூண்டு விழுது பாத்தீங்கன்னா 2 tablespoon lemon juice வந்து 2 tablespoon Tayir வந்து 2 டேபிள்ஸ்பூன் கொஞ்சமா கஸ்தூரி மெத்தி வந்து கசக்கி சேர்த்துக்கலாங்க 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் டேஸ்டுக்கு உப்பு சேர்த்துட்டு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து இத நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க chickenல மசாலாவை ஃபுல்லா தடவி வச்சிரலாங்க. கீரல் இருக்க இடத்துல நல்லா உள்ள வந்து அப்ளை ஆகற அளவுக்கு ஃபுல்லா தடவி வச்சிரலாம். இது மாதிரி நல்லா வந்து உள் டெப்த் வரைக்கும் நம்ம மசாலா தடவும்போது தான் இந்த மசாலாவோட டேஸ்ட் வந்து chickenல நல்லா சூருங்க. இப்போ நம்ம 2 chickenலயுமே ஃபுல்லாவே மசாலா தடவி வச்சிட்டோம். மினிமம் வந்து 3 hours and 4 hours வரைக்கும் நல்லா இது ஊர்ந்துச்சுனா தான் நம்ம சேர்த்திருக்க மசாலா வந்து அந்த chickenல சூந்து டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும்ங்க. இப்போ பாத்தீங்கன்னா 4 hours ஆயிடுச்சு. இதுக்கு அப்புறமா நம்ம வந்து தந்தூரியை சுட்டு எடுத்துடலாங்க. நான் இன்னைக்கு இத ஓவன்ல செஞ்சு காட்ட போறேன். இது ஏற்கனவே பாத்தீங்கன்னா நான் வந்து panல செஞ்சிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் கீழ description boxல கொடுக்கிறேன். நீங்க செக் பண்ணிக்கங்க. ஓவன் ஆன் பண்ண உடனே grill mode வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாங்க. அதுல டைமிங் பாத்தீங்கன்னா 43 minutes செட் பண்ணிக்கலாம். உள்ள ஸ்டாண்ட் மட்டும் வச்சிட்டு ஓவனை க்ளோஸ் பண்ணிட்டு ஸ்டார்ட் கொடுத்துறலாங்க. 3 minutesக்கு அப்புறமா நம்ம வந்து ஓபன் பண்ணிக்கலாம். ஸ்டாண்டை வெளியில ஒரு பிளேட்ல வச்சிட்டு அதுக்கு மேல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க சிக்கனை சேர்த்துறலாங்க. மெதுவா எடுத்து இத அப்படியே உள்ள வச்சிட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ ஸ்டார்ட் கொடுத்துடலாங்க. இப்போ பாத்தீங்கன்னா இது 20 minutes வந்து ஒரு சைடு நல்லா வேகட்டுங்க. அதுக்கு அப்புறமா ஓபன் பண்ணிட்டு திருப்பி போட்டு மறுபடியும் பேலன்ஸ் இருக்க 20 minutes நம்ம வச்சிரலாம். அவ்வளவுதான் फ्रेंड्स, நம்மளோட தந்தூரி chicken சூப்பரா ரெடி ஆயிடுங்க. நம்ம ஹோட்டல்ல வாங்கி சாப்பிற மாதிரியே செம அட்டகாசமான தந்தூரி chicken-ஐ நம்ம வீட்லயே ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க फ्रेंड्स. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. Thanks for watching. டேஸ்டா சமைப்போம், வேஸ்ட் பண்ணாம சாப்பிடுவோம். டாடா.